அவருடைய விருப்பத்தின்படி வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று வேத வாக்கியம் நமக்கு படிப்புகிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னில் ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள், உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவராகும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கை நித்திய உடன்படியாக ஸ்தாபிப்பேன். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உன் பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன் என்றார். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் சந்ததியும் என் உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள். எனக்கும் உங்களுக்கும் உங்கள் பின்வரும் ஒரு சந்ததிக்கு நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால் உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனை பண்ணப்பட வேண்டும். இவ்விதமாக ஒரு உடன்படிக்கை அவர்கள் மத்தியில் ஏற்படுத்தினார் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். வேறு மாற்றினது மாத்திரமல்ல, ஒரு உடன்படிக்கை அவர்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்கும் எனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு நான் தேவனாக இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிகளுக்கு நடுவே என் உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக சாபிப்பேன் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார். வேறுபாடு செய்தது நல்லதுதான், ஆராதனை செய்து கொண்டிருந்தது நல்லதுதான், பேரை மாற்றிக் கொண்டது நல்லதுதான், ஆனால் உடன்படிக்கையில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகின்றார். இங்கே விருத்த சோதனம் பண்ண வேண்டும். அது உனக்கும் எனக்கும் இடையே இருக்கின்ற ஒரு நித்திய உடன்படிக்கையாக இருக்கும். உனக்கு உன் சந்ததிக்கு நான் தேவனாக இருக்கும்படிக்கு அப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் சொல்கிறார் என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இயேசுநாதரை தொழுது கொள்கிற எல்லாருக்கு அவர் தேவன் அல்ல என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். காரணம், எல்லாரும் இயேசுநாதரோடு உடன்படிக்கை செய்து கொள்ளவில்லை. உடன்படிக்கை செய்து கொண்டவர்களுக்கு மாத்திரமே அவர் தேவனாக இருக்க வேண்டுமா? அதற்காக நான் அப்படி செய்ய போறேன் என்று சொல்லி இறைவாக்கு சொல்லுகின்றபடினால் யார் அவர்களுக்கு தேவனாக இருக்கிறாரோ அவர்கள் மாத்திருந்தான் அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகின்றார்கள். ஆகினாலே உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும் என்று ஆபிரகாம் இடத்தில் சொல்லுகிறார். தகப்பனுடைய வீட்டை விட்டுட்டு வந்துட்டோம், இனத்தெல்லாம் விட்டுட்டு வந்தாச்சு, ஊரெல்லாம் விட்டு வந்தாச்சு, கடவுளுக்கு தான் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம், பேரையும் மாற்றியாச்சு, இனி வேற உடன்படிக்கை எதுக்குயா என்று சொல்லி கேட்கலாம். இன்றைய கிறிஸ்தவ சமுதாயம் அப்படித்தான் கேட்கிறது. நாம இயேசுநாதருக்கு தானே ஆராதனை செய்கிறோம், இயேசுக்கு தானே ஊழியம் செய்கிறோம், பின்ன ஏனையா ஞான ஸ்நானம் என்று சொல்லி அநேகர் கேட்கிறார். அது ஒரு உடன்படிக்கை என்று சொல்லி பரிசுத்த வேத வாக்கியம் சொல்லுகின்றது. இவ்விதமாக ஆபிரகாம் இடத்தில் ஆண்டவர் பேசின உடனே ஆபிரகாம் இப்படி செய்தார் என்று ஆதியாகமம் 17:10-11 வாசிக்கலாம். எல்லோருக்கும் உங்களுக்கும் எனக்கும் பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால் உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனை பண்ணப்பட வேண்டும். உங்கள் நுணுத்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனை பண்ண கடவீர்கள், அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கும். ஒரு அடையாளமாக இருக்கும். அப்படி செய்து கொள்ளாதவர்கள் என்னுடைய சந்ததிகள் அல்ல, என்னுடைய பிள்ளைகள் அல்ல, நான் உங்களுக்கு தேவன் அல்ல என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். 23-24 வாசிப்போம். ஆபிரகாம் நினைத்திருக்கலாம், ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தந்த பிறகு, வாக்குத்தத்தம் பண்ணின ஆபிரகாம் ஈசாக்கை தந்த பிறகு, அந்த குமாரன் வந்த பிறகு அவனோடு கூட சேர்ந்து அந்த உடன்படிக்கை நிறைவேற்றலாமே, அதற்கு முன்னால் எதற்கு நிறைவேற்ற வேண்டும் என்று ஆபிரகாம் எதிர்பார்த்திருக்கலாம். அப்படி செய்யவில்லை. தேவன் சொல்லுகின்றார், நீ இவனுடைய வீட்டில் உள்ள யாவருடைய ஆண் பிள்ளைகளுடைய நுனித்தோடு விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அப்பொழுது ஆபிரகாம் தன் குமாரனாக இஸ்மவேலையும் தன் வீட்டிலே பிறந்த யாவரையும் தான் பணத்துக்கு கொண்டு அனைவருமாகி தன் வீட்டில் உள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து தேவன் தனக்கு சொன்னபடி அவர்கள் நுனித்தோலின் மாம்சத்தை அந்நாளில் தானே விருத்த சேதனம் பண்ணினான். ஆபிரகாமுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படும் போது 99 இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறேன். ஞான ஸ்நானத்தை குறித்து வேதத்தில் என்ன இருக்கு தெரியுமா? தேவனோடு கூட செய்கிற நல்மறை சாட்சியின் உடன்படிக்கை என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 3:21 வாசிக்கலாம். அதற்கு ஒப்பனையான ஞான ஸ்நானமானது மாமிச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றி நல்மறை சாட்சியின் உடன்படிக்கையாக இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிற
இப்பொழுது நம்மை இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றுகிறது, நரக பாதாளத்திலிருந்து விடுதலையாக்குகிறது, தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு தகுதி உள்ள பிள்ளைகளாக நம்மை மாற்றுகிறது என்று சொல்லி அப்போஸ்தலன் பரிசுத்த பேதுரு சொல்லுகின்றார். இவைகள் எழுதப்பட்டிருக்கிறதை அறிந்திருந்தும் அநேக ஆண்டவரிடத்திலே மாறுத்தர பேசக்கூடியவர்களாக, என்னை நீர் இப்படி ஆசீர்வதித்தால் நான் ஞானசாரம் எடுப்பேன், எனக்கு இப்படி ஒரு காலம் வரும்போது ஞானசாரம் எடுப்பேன் என்று சாக்கு போக்கு சொல்லுவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆபிரகாமின் சொல்லுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து என் உடன்படிக்கை என் கட்டளைகளை என் நியமங்களை பிரமாணங்களை கை கொண்டபடியினால் நான் சந்ததிகளை வானத்து நட்சத்திரங்களை போல் ஆசீர்வித்து பெருகப்படுவேன். அல்லேலூயா. பிரியமான தேவ ஜனமே, நாம் தேவனுக்கு பயப்படக்கூடிய மக்களாக எப்பொழுதும் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் உடன்படிக்கை செய்கின்றார். ஆபிரகாம் ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை செய்து கொள்கின்றார். அதுபோல ஞானசுரானம் என்று சொல்லுவது தேவனோடு கூட செய்து கொள்கிற உடன்படிக்கை என்று சொல்லி வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஆபிரகாம் காலம் தாழ்த்தவில்லை, அதற்கு எந்த காரணமும் சொல்லவில்லை. 99 வயதான பிறகும் தேவன் சொல்லிவிட்டார் விருத்த சோதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும், தேவனோடு உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும், நமக்கு அவர் தேவனாக இருப்பதற்கு அந்த உடன்படிக்கை செய்து கொண்டால் தான் முடியும் என்பதை அறிந்து அதற்கு முன்னாலே பெரிய அற்புதங்கள் எல்லாம் செய்திருக்கிறார். ஆண்டவரோடு கூட அவர் பேசியிருக்கிறார். அப்படி இருந்த போதில் உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன உடனே மறுக்காமல் வீட்டில் உள்ள யாவரை அழைத்துக் கொண்டு போய் அவிதமாக உடன்படிக்கை செய்து கொண்டார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் எழுதியிருக்கின்றது. திருச்சபையின் பிள்ளைகள் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் எல்லாரையும் பார்த்துக் கொண்டே இருக்கிறார். யார் யார் சாக்கு போக்கு சொல்கிறார்கள், யார் காலதாமதம் பண்ணுகிறார்கள், என்ன நோக்கத்திற்காக உடன்படிக்கை செய்ய மறுக்கிறார் என்பதில் அவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றார். பின்னர் ஒரு நாள் நாம் விரும்புகின்ற காலத்திலே இந்த சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்காமல் போய்விட முடியும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன். சில நாட்களுக்கு முன்னால் ஒரு வெளிப்படுத்தல், ஒரு குடும்பம் குடும்பமாக ஆராதனைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். குடும்ப தலைவர் இந்த உடன்படிக்கைக்குள் உட்பட்டிருக்கிறார். அவர் ஆராதனைக்கு நேரமாகிவிட்டது என்று பஸ் கிடைக்காதபடி மிகவும் நெருக்கமாக குறுக்க சாடி எடுத்து முள்ளுகளுக்குள் சாடி எல்லாம் வந்து ஆலயத்துக்குள் வந்து விடுகிறார். இறுதியாக பின்னர் சில மணி நேரம் கழித்து குடும்பம் வருகின்றது, மனைவி பிள்ளைகள் எல்லாரும் வருகிறார்கள் ஆராதனைக்கு. வந்த பிறகு இங்கு யாரையும் காணவில்லையாம். வெளிப்படுத்தல் எல்லாரும் இங்கு இருக்கிறார்கள், சம மக்கள் எல்லாரும் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இவர்களை காண முடியவில்லை. காரணம், இவர்கள் எல்லாரும் வேறு நிலை அடைந்து விட்டார்கள், மிகவும் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள். வீட்டுக்காரர் மாத்திரம் போய்விட்டார், நம்ம இப்படி ஆகிவிட்டோமே, இனி என்ன செய்வது என்று இயங்கிக் கொண்டிருக்கிறதாக ஒரு வெளிப்படுத்தல் உண்டாயிருக்கிறது. ஆகையினால் திருச்சபையின் பிள்ளைகள் மிக கவனமாக காலம் தாழ்த்தாதிருங்கள். வேத வாக்கியம் பொய் சொல்லுகிறது இல்லை. தேவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள் மாத்திரம்தான் அந்த இடத்துக்கு செல்ல போகிறார்கள். ஆபிரகாமுக்கு ஒரு உடன்படிக்கை கர்த்தர் ஏற்படுத்தினார், உடனே அதற்கு கீழ்ப்படிந்தார் என்று பரிசுத்த வேதாகமத்தில் எழுதியிருக்கின்றது.